ஹலோ கைஸ், கோயம்புத்தூர்ல உள்ள ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜில 2024 நீங்க ஜாயின் பண்ண போற ஸ்டூடெண்ட் இருந்தா கண்டிப்பா இந்த வீடியோல இருந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதனால இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நீங்க வீடியோக்கள்லாம் தினம்தோறும் பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் எல்லாருக்குமே தெரியும். ஸோ லாஸ்ட் 2022-2023லாம் மாணவர்கள் அதிகமாக தேடப்பட்ட ஒரு கல்லூரியா கோயம்புத்தூர்ல இன்னைக்கு வந்து நம்பர் ஒன் பிரைவேட் காலேஜா பார்க்கப்படுறது இந்த ஸ்ரீ கிருஷ்ணா தான். ஸோ இதை நல்லா புரிஞ்சுக்குங்க. நான் இந்த வீடியோ போட வந்த நோக்கம் என்னன்னா, யாரும் வந்து என்னை ப்ரொமோஷன் பண்ண சொல்லலை. ப்ரொமோஷன் பண்ண சொன்னால் நான் சொல்லுவேன். அதனால எவ்வளோ காசு வாங்கினீங்க, அந்த காலேஜில் ஏதாவது கொடுத்தாங்களான்னு கேட்டிங்கன்னா அப்படியெல்லாம் கிடையாது. அந்த காலேஜ் ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு பிளேஸில் இருக்குங்கிறனால இந்த வீடியோ உங்களுக்கானது. ஹாய், என் பேர் சந்தீஷ். நான் வந்து ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜியில் ஃபஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன். நான் வந்து டுவெல்த்து முடித்து நம்ம என்ன பண்ணலாம், எந்த காலேஜில் சேரலாம், அந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருந்துச்சு. அது இல்லாமல் நான் ஒரு 7.5 ஸ்டூடெண்ட்ஸ் வரேன். சரி, 7.5னா என்ன அப்படின்னு எனக்கு என்ன, நான் 12th முடிச்சோன்னே எனக்கு தெரியாது. இந்த மாதிரி நிறைய யூடியூப் வீடியோஸ் பார்த்தேன், அதில் வந்து எனக்கு எதுவுமே சாட்டிஸ்ஃபையாக இல்லை. டிடிஜன்னா சேனலில் வந்து பார்க்கும்பொழுது 7.5 பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் போட்டிருந்தாங்க. எனக்கு அப்போ தான் வந்து நான் ஐடென்டிஃபை பண்ணேன், ஓ 7.5னா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு. அதுக்கப்புறம் முக்கியமாக அந்த அண்ணன் யூடியூப் சேனலில் இது நாள் வரைக்கும் நான் ஒரு முக்கியமாக ஒன்று கற்றுக்கிட்டேன்னா அது வந்து பார்த்திங்கன்னா அந்த சாய்ஸ் ஃபில்லிங் தான். சாய்ஸ் ஃபில்லிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த அண்ணன் வந்து நிறைய சொன்னாங்க இந்த மாதிரி. ஆக்சுவலி நான் வந்து வேறு மாதிரி நினச்சிருந்தேன். சரி, சாய்ஸ் ஃபில்லிங் வந்து ஃபஸ்ட்டு நமக்கு வந்து பிடிச்ச காலேஜ் நம்ம ஃபஸ்ட்டு போடலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஆனால் அந்த அண்ணன் வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஃபஸ்ட்டு டாப் காலேஜஸ் போடு, அதுக்கப்புறம் உனக்கு பிடிச்ச காலேஜ் போடுறா அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நான் ரெண்டு மூணு டவுட்ஸ் இருந்துச்சு, அந்த அண்ணன்கிட்ட கேட்டேன். அந்த ஃபோன் பண்ணி கேட்டேன். அந்த அண்ணன் வந்து நல்லாவே சொன்னாங்க. இப்போ வந்து நான் இங்கே கிருஷ்ணா காலேஜில் படிக்கிறேன்னா மிக முக்கியமான காரணம் வந்து நிறைய பேர் இருக்கலாம், பட் அந்த அண்ணனால் தான் நான் வந்து நான் நல்ல ஒரு சாய்ஸ் ஃபில்லிங் போயிட்டு ஃபஸ்ட்டு டாப் காலேஜ் போட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச காலேஜ் போட்டேன். இப்போ எனக்கு பிடிச்ச காலேஜில் இப்போ நான் ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜியில் நான் பிடெக் ஐடி ஃபஸ்ட் இயர் படிச்சுட்ருக்கேன். தேங்க்யூ. ஸோ ஸ்ரீ கிருஷ்ணாங்கிறது ரெண்டு கேம்பஸ் இருக்குது, அதாவது ஒன்று வந்து குனியம்புத்தூரில் இருக்குது, இன்னொன்று வந்து கோவைப்புத்தூரில் இருக்குது. இந்த ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜில் நீங்கள் வந்து கவர்மெண்ட் கோட்டாலையும் போகலாம், மேனேஜ்மெண்ட் கோட்டாலையும் போகலாம். ஸோ இன்ஜினியரிங் படிக்கிறதுக்காக தான் இந்த காலேஜுக்குள்ளே நீங்கள் போவீங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம மெயின் கேம்பஸாக பார்க்கப்படுற இந்த குனியம்புத்தூரை பற்றி தான் பார்க்க போகிறோம். எவ்வளோ கட் ஆஃப் இருந்தால் உள்ளே போகலாம், கட் ஆஃப் ரொம்ப கம்மியாக இருக்குது, மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போகணும், எப்படி போகலாம், எல்லாத்தையும் ஏ டு இசட் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த காலேஜ் வந்து பாலக்காடு, அந்த பாலக்காடு கோயம்புத்தூர் அந்த ஹைவேல இருக்குது இந்த காலேஜ். ஸோ இந்த காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 1998 ஆரம்பிக்கப்பட்டது. பார்த்துங்க, இப்போ 2000 முன்னாடி ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால ஒரு நல்ல கல்லூரியாக இன்னைக்கு வரைக்கும் திகழ்கிறதே பெரிய விஷயம்தான். ஸோ இந்த காலேஜ் ஒரு பிரைவேட் காலேஜ். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் 2023 என்ஏஆர்எஃப் ரேங்கிங், இன்ஜினியரிங் என்ஏஆர்எஃப் ரேங்கிங்கில் 77 பிளேஸ்லையும், ஓவரால் இன்ஜினியரிங் ரேங்கிங்கில் 101-150 பேண்டுக்குள்ள இந்த காலேஜ் ரேங்க் பேண்டுக்குள்ளே இருக்கு. ஸோ இந்த காலேஜில் கவர்மெண்ட் கோட்டாவில் 65% சீட்டு நிரப்பப்படுது. அதாவது தமிழ்நாடு அரசு நடத்தக்கூடிய டிஎன்இஏ கவுன்சிலிங் வழியாக போனீங்கன்னா 65% சீட்டு இப்படி தான் நிரப்பப்படுது. இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, 35% சீட்டு மேனேஜ்மெண்ட் கோட்டா வழியாக நிரப்பப்படுது. இவங்கள்ட்ட நான் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு எப்படிங்க போகிறது அப்படின்னு அந்த காலேஜுக்கு நேரடியாக கால் பண்ணி கேட்டோன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, டைரெக்டாக அவங்க என்னமோ ஒன்று சொன்னாங்க, அதாவது விஎல்பி ட்ரஸ்ட்டு காலேஜ், அதாவது அங்கே கோவைப்புத்தூரில் ஒரு ஆஃபீஸ் இருக்கான், அந்த ஆஃபீஸுக்கு டைரெக்டாக போக சொல்கிறாங்க. மற்றபடி மேனேஜ்மெண்ட்டில் எவ்வளோ பணம் வாங்குகிறோம், எவ்வளோ டொனேஷன்ஸ் வாங்குகிறோம், எதையுமே அவங்க என்கிட்ட சொல்லலை. ஸோ அதை உங்கள்கிட்ட நான் சொல்லிடணும்ல. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்கும் நான் சொல்லிடுறேன். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது மெயின் கேம்பஸ், அதாவது குனியம்புத்தூரில் இருக்கக்கூடிய மெயின் கேம்பஸ் தான் பார்க்குறோம். இதில் கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்சு 12 கோர்ஸ் இருக்குங்க. இந்த 12 கோர்ஸுமே இன்ஜினியரிங் கோர்ஸ் தான். இதில் ஒரே ஒரு கோர்ஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எம்டெக்கு இன்டகிரேட்டட் கோர்ஸு. சரியா, இப்போ எம்டெக் இன்டகிரேட்டட் கோர்ஸ்னால் நான் லைனாக வந்து சொல்லிடுறேன் என்னென்ன கோர்ஸ் இருக்குன்னு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இருக்குது, ஏஐடிஎஸ் இருக்குது, சைபர் செக்யூரிட்டி இருக்குது, அப்புறம் இசிஇ இருக்குது, அப்புறம் ஐடி இருக்குது, அப்புறம் சிஎஸ்பிஎஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஸ்னஸ் சிஸ்டம், அப்புறம் எம்டெக்கில் சிஎஸ்சி இருக்குது. எம்டெக்னா 5 கோர்ஸு, சிஎஸ்சி 5 நீங்கள் இன்ஜினியரிங் படிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து ட்ரிபிள் இருக்குது, மெக்கானிக்கல் இருக்குது, அப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் டிசைன் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெக்கட்ரானிக்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் சிவில் இருக்குது. இத்தனை கோர்ஸ் இருக்குது, 12 கோர்ஸு. இதில் ரொம்ப நல்ல விஷயம் என்னென்னா, நானே பார்த்து அசந்து போயிட்டேன். அவங்களுடைய வெப்சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கட் ஆஃபுக்கு லாஸ்ட் இயரில் க்ளோஸ் ஆகிருக்குன்னு போட்டிருந்தாங்க. அதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இந்த மாதிரி ஒரு காலேஜும் பண்ணால் ரொம்ப நல்லது. அவங்க போட்டிருக்காங்க பாருங்களேன், நீங்களே பாருங்கள், இதை நல்லா பார்க்கணுங்க. போன வருஷத்தில் எந்த கட் ஆஃபுக்கு அந்த காலேஜ் க்ளோஸ் ஆகிருக்குங்கிறது உங்களுக்கு தெரியணும்.
கடைசி கட் ஆஃப் இந்த காலேஜில் உங்களோட கம்யூனிட்டி என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி. இதன் அடிப்படையில் தான் நம்மளுடைய தமிழ்நாடு அரசு நடத்தக்கூடிய இன்ஜினியரிங் கவுன்சிலிங் வழியாக போக முடியும். அதில் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, ஹை லோ, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே போட்டிருக்காங்க ஹை, இன்னொரு பக்கம் ரெண்டு இது போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. இதுலேயே உங்களுக்கு தெரியும், நல்லா கிளியராக தெரியுது இல்லை. அதில் நல்லா பாருங்க, ஹை லோனா கடைசியில் இருக்கக்கூடிய முடிஞ்ச கட் ஆஃபை நீங்கள் பார்க்கலாம். எந்த ரேங்க்ல இருந்து எந்த ரேங்க்ல க்ளோஸ் ஆயிருக்கு எல்லாத்தையுமே தெளிவாக போட்டிருக்காங்க. இதில் பார்க்கும்போது இந்த காலேஜில் நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன், நல்லா சொல்லணும்னா ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்ஸில் உள்ளே போகணும்னா மினிமம் 185 கட் ஆஃப்க்கு மேலே வேணும். ஸோ மினிமம் 185 கட் ஆஃப்க்கு மேலே வேணும். மற்றபடி இந்த எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி, மினிமம் ரொம்பலாம் தேவையில்லைங்க. அதாவது உங்களுக்கு ஒரு மினிமம் ஒரு 160க்கு மேலே இருந்தீங்கன்னாவே இந்த ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இவ்வளோ பெரிய காலேஜ்னு சொல்கிறாங்களே அதுக்குள்ளே போக முடியும். இது போன வருஷத்தோட ரிப்போர்ட்டு, இந்த வருஷம் இந்த காலேஜில் சீட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதனால இதில் போட்டிருக்கு பார்த்தீங்களா அந்த கட் ஆஃப் விவரங்கள், அதாவது லோன்னு போட்டிருக்கோம் ஹையிலேருந்து லோ வரைக்கும் இருக்கக்கூடிய கடைசி கட் ஆஃப், இதுலேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் உள்ள மாணவர்கள் போயிருக்காங்கங்கிறது தான் அதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் நல்லா நோட் பண்ண வேண்டியது, இதில் இருக்க கட் ஆஃபை விட இந்த வருஷம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 3-4 கட் ஆஃப் குறையிறதுக்கான சான்ஸ் இருக்குது. 1-2 குறையலாம், 3-4 வேணாம், 1-2 குறையலாம். ஏன்னா சீட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த கல்லூரி மாணவர்களால் முதற்கட்டமாக ரவுண்டு 1லேயே, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்டு 1லேயே ஃபஸ்ட்டு எடுக்கக்கூடிய ஒரு கல்லூரியாக பார்க்கப்படுறது தான் இந்த ஸ்ரீ கிருஷ்ணா. சரியா, அவங்களுடைய வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க, தயவு செய்து போய் பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படும். இதில் நான் இதிலே கொடுத்துருக்கேன், மறந்துடாதீங்க, நல்லா நோட் பண்ணிக்கங்க. இதுதான் அந்த கட் ஆஃப் விவரங்கள், ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி அவங்க கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இதுதான் மேட்ரு. இந்த குனியம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியில் பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்குது ப்ரோ அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்பீங்க. 2023 பல காலேஜில் பிளேஸ்மெண்ட்டே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த காலேஜில் பிளேஸ்மெண்ட் இருந்திருக்கு, எவ்வளோ இருந்திருக்கு, 2024 பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க. அதன்படி பார்க்க போனோன்னா 2023 வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஹையஸ்ட் பேக்கேஜாக பார்க்கப்படுறது 95 லட்சம் ரூபா பெர் ஆனம் வந்து ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பெனியில் வாங்கி கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்த கட்டமாக 2024 பார்க்கும்போது 51 லட்சம் ரூபா பெர் ஆனம் வந்து மைக்ரோசாஃப்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய கம்பெனியில் பிளேஸ் ஆயிருக்காங்க. அடுத்து 50 லட்சம் ரூபா பெர் ஆனம் கூகுளில் பிளேஸ் ஆயிருக்காங்க. நீங்களே பார்க்க முடியுது 2023, 2024 2024 இன்னும் வந்து பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட் இப்போ இந்நேரம் முடிக்கலை. இப்போ மாதம் என்ன மாதம் ஆகுது, அதாவது மார்ச் ஏப்ரலில் தான் அவங்களுக்கு காலேஜே முடியும். ஆனால் அவங்களுடைய பிளேஸ்மெண்ட் ரிப்போர்ட்லாம் வெப்சைட்டில் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி பார்க்கும்போது போன வருஷத்தில் 2023 விட்டுருவோம், 24 அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ் படி பார்க்க போனோன்னா 74 பேர் வந்து பார்த்தீங்கன்னா 50 லட்சம் ரூபா பெற ஆனமுக்கும், 7 பேர் வந்து பார்த்தீங்கன்னா 20 லட்சம் ரூபா வாங்கியிருக்கதாகவும், 141 பேர் வந்து பார்த்தீங்கன்னா 10 லட்சம் ரூபா வாங்கியிருக்கதாகவும், 441 பேர் வந்து பார்த்தீங்கன்னா 6 லட்சம் ரூபா வாங்கியிருக்கதாகவும், அடுத்து 548 பேர் வந்து பார்த்தீங்கன்னா 4 லட்சம் ரூபா வாங்கியிருக்கதாகவும் வெப்சைட்டில் அவங்க கொடுத்துருக்காங்க. போன வருஷம் 2023-24 டிஃப்ரென்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. அதனால நல்லா பாருங்களேன், 4 பேர் 50 லட்சம் ரூபா வாங்கியிருக்காங்க, எவ்வளோ பெரிய விஷயம், 7 பேர் 20 லட்சம் ரூபா, 141 பேர் வந்து பார்த்தீங்கன்னா 10 லட்சம் ரூபா, 441 பேர் வந்து பார்த்தீங்கன்னா 6 லட்சம் ரூபா, 548 பேர் வந்து பார்த்தீங்கன்னா 4 லட்சம் ரூபா, 6 லட்சம் ரூபா, இதெல்லாமே அவங்களுடைய வெப்சைட்டில் இருக்குது. ஆனால் இதெல்லாம் பார்த்துட்டு நம்பலாமா கோபி, இவ்வளோ போட்டிருக்காங்களே உண்மையாக அதெல்லாம் நம்பலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை விட டைரெக்டாக மாணவர்கள்ட்ட போய் நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக கேட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். எப்போவுமே வெப்சைட்டில் போட்டிருக்கதை பார்த்து நம்பலாம், இருந்தாலும் ஒரு ஒரு அப்ராக்சிமேட்டாக நம்ம நம்ப முடியாது. டைரெக்டாக ஸ்டூடெண்ட்ஸை போய் நீங்கள் பார்க்குறது ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். சரி கோபி, பிளேஸ்மெண்ட்டை பற்றி சொல்லிட்டீங்க, காலேஜ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டீங்க, எல்லாமே ஓகே, ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு தானே கேட்குறீங்க. இந்த காலேஜில் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வெப்சைட்டில் கொடுக்கல, இருந்தாலும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே படிக்கக்கூடியவங்கள்ட்ட கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அதாவது இந்த காலேஜில் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் கவுன்சிலிங் வழியாக போனீங்கன்னா 150,000 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வாங்குறாங்க. அதே ஹாஸ்டலில் நீங்கள் ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்தால் 250,000 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்டலோட ஸ்டே பண்ணி காலேஜ் படிக்கிற மாதிரி இருந்தால் 250,000 ரூபா ஆகுது. அது மட்டும் இல்லாமல் ஹாஸ்டல் இங்கே வெரைட்டி வெரைட்டியாக இருக்குது. அதாவது 120,000 ரூபாய்க்கு ஏ பிளாக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹாஸ்டல் இருக்குது, அடுத்து 150,000 ரூபாய்க்கு எஃப் பிளாக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹாஸ்டல் இருக்குது, அடுத்து 175,000 ரூபாய்க்கு
ஜி பிளாக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹாஸ்டல் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஹாஸ்டல் வந்து வெரைட்டி வெரைட்டியா இருக்கு, எவ்வளவு காசு இருக்கோ அதை பொறுத்து ஹாஸ்டல் மாறும். ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 7.5 ரிசர்வேஷன் பணமே வாங்குறது இல்லை. அதாவது 6வதுல இருந்து 12th வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சுட்டு வர மாணவர்கள்ட்ட எந்த பணமும் வாங்குறது இல்லை. 4 வருஷம் இவங்களுக்கு இலவசமா படிக்கிற வசதியை இந்த கல்லூரி பண்ணி கொடுக்குறாங்க. அதனால ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் எந்த வகையிலையும் குறைச்சலான ஒரு கல்லூரி கிடையாது. பிளேஸ்மெண்ட், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காலேஜ்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும், நீங்க இங்க படிக்கலாம். இல்லைங்க மேனேஜ்மெண்ட் கோட்டால போறோம் அதிகமான காசு கேட்குறாங்க அப்படின்னா நீங்க வந்து ரொம்ப அதிகமான பணமா இருந்தா இந்த கல்லூரி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டே ஜாயின் பண்ணுங்க. பெரிய அமௌண்டா இருந்ததுன்னா கொஞ்சம் பயப்படுற மாதிரி தான் இருக்கு, எல்லாருமே சொல்றாங்க. ஸோ மேட்ரு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு விஷயம் நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும், கவுன்சிலிங் வழியா உங்களால போக முடியும். அதுக்கு நான் உதவி பண்றேன், இந்த காலேஜுக்குள்ள உங்களை நான் அனுப்புறதுக்கு என்னோட முழு முயற்சி இருக்கும். அதுக்கு நீங்க டிஎன்ஏவை தொடர்ந்து நம்ம சேனல்ல பார்க்கணும். நன்றி, வணக்கம், அடுத்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். பாய் பாய் டிஜிஎஸ், தேங்க்யூ வெரி மச், நன்றி, பாய்.